வெல்கம் டு பார்கவி ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம ரெசிபிஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான அதே சமயத்தில் மருத்துவ குணங்கள் வாய்ந்த கருணை கிழங்கு குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருணை கிழங்கு எடுத்து குக்கரில் கொடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு தக்காளியை எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடு சேர்த்து எடுத்துருக்கேன். கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்படி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்துட்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், வெங்காயத்தை இப்போ வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான், அதே அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கருணை கிழங்குல வந்து நிறைய மருத்துவ குணங்கள்லாம் அடங்கியிருக்கு. முக்கியமாக பித்த சம்மந்தமான எல்லா நோயுமே வந்துட்டு இந்த கிழங்கு வந்து வாரம் ஒரு தடவை சாப்பிட்டு வந்தோம்னா எல்லாமே வந்துட்டு குணமாகும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு கொதிச்சது போதும். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஒரு ஸ்பூன் கரும்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். காரம் உங்கள் விருப்பத்துக்கு தக்கன நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா ஐட்டம் நல்லா கொதிச்சு வேகட்டும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த புளியையும் கரைச்சி சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு கருணைக்கிழங்கு குழம்புன்றதுனால கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தக்கன புளிப்பு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. போதும், மசாலாவும் புளியும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருணைக்கிழங்க வந்துட்டு எப்பயுமே நீங்கள் வந்துட்டு வாங்கினோடனே வச்சிடாது, வந்துட்டு கொஞ்சம் நமைச்சல் எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வாங்கி ஒரு நாலஞ்சு நாள் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரெல்லாம் வந்துட்டு சரி பார்த்துக்கலாம். பத்தலைனா நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் வேக வச்சு வச்சுருந்த அந்த கருணைக்கிழங்கு இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கிழங்கு வந்துட்டு தனியாக வேகணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு வேக வச்சு தான் வச்சுருக்கோம்.
जस्ट नमक ना कोटाले इतना पाती ना वोट कुछ तेजा पल ए अरे वे अद सेक महत्व गुण अडंगे पाल ऊतन कुलंब ना कुलंब रेडी आवलोदा நம்ம சேனல்ல புதுசா பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிருச்சு அவ்வளவுதான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோல